பெண்களை கொல்வதுதான் என்னுடைய முதல் இலக்கு. நான் அதை ஏன் செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று மேற்கு வங்கத்தை மிரட்டிய சீரியல் கில்லரின் வாக்குமூலம் போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கோரா கிராமத்தில் கடந்த மே 25 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண் கழுத்து இறுக்கப்பட்டும் தலையில் பலத்த காயங்களுடனும் உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருப்பது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவத்தில் CCTV கேமரா மூலம் காவல்துறைக்கு ஒரு துப்பு துலங்கியது. சிவப்பு கலர் பைக், அதே கலரில் ஹெல்மெட் அணிந்த ஒரு டிப்டாப் ஆசாமி மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் வந்தது. இதையடுத்து இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களும் டிப்டாப் ஆசாமியின் புகைப்படங்களும் மாநிலத்தில் உள்ள மற்ற சரக காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மெமரி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இதே பாணியில் 2 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்த 1 மணி நேரத்தில் நடந்த இந்த கொலையில் துப்பு கிடைக்காமல் திணறி வந்துள்ளனர். டிப்டாப் ஆசாமி குறித்த புகைப்படங்கள் கிடைத்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணை தீவிரமானது. கொலை நடந்த பகுதியில் இருந்த CCTV காட்சிகள் தீவிரமாக ஆராயப்பட்டது. இந்த 3 சம்பவத்திலும் கொலையான பெண்கள் 40 வயதை கடந்தவர்களாக இருந்துள்ளார்கள். வீட்டில் தனியாக இருந்த பெண்களை குறிவைத்துதான் சம்பவம் நடைபெற்றுள்ளது. 3 பெண்களும் கழுத்து இறுக்கப்பட்டு தலையில் பலமான காயங்கள் ஏற்பட்டுதான் உயிரிழந்துள்ளார்கள். வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது தெரியாமல் காவல்துறையினர் விழிப்பிதுங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த சிவப்பு கலர் பைக் என்ற துப்பே இந்த வழக்கு விசாரணையை மேலும் வலுவாக்கியது. இந்நிலையில் 42 வயது மதிக்கத்தக்க சர்க்கார் என்ற நபர் மீது காவல்துறைக்கு சந்தேகம் வந்தது. அவரது நடவடிக்கைகளை கண்காணித்த காவல்துறை சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட சர்க்காருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளார்கள். சர்க்கார் அப்பகுதி மக்களுக்கு சிறு குறு தொழில் செய்யும் நபராகவே அறிமுகமாகியுள்ளார். காவல்துறையின் விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவர் சொன்ன தகவல்கள் காவல்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பணம், நகை அல்லது பாலியல் வன்முறையால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் நினைத்திருந்த வேளையில் இதையெல்லாம் 2ம் பட்சம்தான் பெண்களை கொலை செய்வதே தனது முதல் குறிக்கோள் என்று அந்த சீரியல் கொலையாளி தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் ஏன் செய்கிறேன் என எனக்கே தெரியவில்லை என்று கூறி போலீசை மிரள வைத்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில், சிவப்பு கலர் பைக், அதே கலர்ல ஹெல்மெட், இப்படி டிப்டாப் ஆசாமியா வலம் வந்தாரு சர்க்கார். வீட்டில இருக்கிற மின் மீட்டரை கணக்கெடுக்கிறதா சொல்லி வீட்டுக்குள்ள நுழையறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. கைகள்ல ரீடிங் மீட்டரோட போற அவரு வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு நோட்டமிடுவாரு. வீட்டுல தனியா இருக்கிற பெண்களை தான் கொண்டு வந்த சைக்கிள் செயினை வச்சு இறுக்கியும் இரும்பு ராடுகளை கொண்டு தலையில பலமா அடிச்சும் கொலை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா ரத்த வெள்ளத்துல கிடக்கிற பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இதையடுத்து வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. குறிப்பா 40 வயது மதிக்கத்தக்க பெண்களை மட்டுமே தேர்வு பண்ணி கொலைய பண்ணிருக்காரு. அந்த வயது மதிக்கத்தக்க பெண்களோட அவருக்கு ஏதாவது கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுவே அவரை கொலை செய்யற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம். இது சம்பந்தமா அவர்கிட்ட நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இவருடைய தாக்குதல்கள் இருந்து சில பெண்கள் தப்பிச்சிருக்காங்க. சர்க்கார்கிட்ட தொடர்ந்து விசாரணைய நடத்த இருக்கோம். மேற்கு வங்கத்துல நடந்த 5 கொலைகள்ல இவருக்கு தொடர்பு இருக்கு என்று கூறினர். சர்க்கார் தற்போது 12 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த வழக்கில் மேற்கொண்ட தகவல்கள் தெரியவரும் என்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.